ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி தான் எங்கள் வீட்டில். இன்றைக்கி சண்டே, சரி ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு. சரி இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எனக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன், ஸோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃபன் வேலை முடிஞ்சுது, கடகடன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இது கிளம்பிடணும். வேலைன்னா பயங்கரமான வெயில், செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு, வெயிலில் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன். பூரிலாம் ரெடி பண்ணியாச்சுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டேங்க. சண்டேவாக இருக்கவே ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை, அதனால் எப்போவுமே ஒரு மணி நேரம் ஆகும் அங்கேருந்து ஓஎம்ஆரில் வரத்துக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர்லேயே நான் வந்துட்டேன். என் அம்மா வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு, இதில் என்ன இருக்குது? எறா கிரேவிங்க, அதுவும் முட்டை போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. எறா கிரேவி, மட்டன் குழம்பு எங்கள் அம்மா வீட்டில். சென்னையிலனாலும் பரவாயில்ல, வீடெல்லாம் நெருக்கமாக இருக்கிறதுனால வெயில் தெரியாது. இங்கே பாருங்கள், வெளியிலேயே உட்கார முடியல அந்தளவுக்கு வெயில். செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ வாட்டமாக இருக்குது, ஃபுல்லாக செடியாக வச்சுருப்பாங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு வெளியிலேயே பாருங்கள் பச்சை மிளகா செடி. போன வாட்டி செடி எல்லாம் மட்டும்தான் இருந்தது, இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகா இருக்குது. போகும்போது பறிச்சிட்டு போயிடணும், நிறைய இருக்குது. நாட்டு மிளகா சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்குங்க. எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் இருக்குங்க, செம்ம வெயிலுங்க. சென்னையில் வீடு இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் என்ன ஆகும், வெயில் பயங்கரமாக தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டில் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே தம்பி கூட வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலெலாம் பார்த்துட்டு, கோவிலையும் பார்த்திங்கன்னா சண்டே பயங்கரமான கூட்டம். கோவில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பல, திருப்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து